வானை வசனங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 33 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 34 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி பண்ணிச்சோங்களேன் என்ன சொல்லலாம். ஆ இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள் நான் அந்த ஃபார்மை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறேன், டெய்லி சோறு போடுறேன். அது உண்மை. இந்த பன்னிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடும்போது தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அடைச்சி வந்து மூச்சு விடாமல் செத்துடும். இதெல்லாம் தேவையா? ஸோ இப்போயே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்கு அது பண்ண வராது பேம்புவா சே பேம்புல சுகர் கேனு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபார்மு. ஓகே Let's get into the gameplay video. ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக பேம்பு ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அதுக்கு தேவையான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் வச்சிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ஸில் என்னென்ன இருக்கோ அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது இருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆட்டோமேட்டிக்கு பேம்பு ஃபார்ம் பண்ணிடலாம். சரி சுகர் கேன் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது படிக்கட்டு போட்டு அதை தண்ணி ஊற்றிவோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர். ஓகேங்களா? இது எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா வந்து நம்ம அந்த இதுக்கு போனோம் தெரியுமா, ஃபாரஸ்ட்டு ஜங்கிளா ஜங்கிள் ஃபாரஸ்ட்டோ என்னமோ ஒன்று. அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைஸ் ஆட்டே போட்டு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து எடுத்து தான் அடப்பாவி எவன்டா அவன் நேரங்காலத்திலேயே மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஆக்சுவலி டிஸ்பென்சருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வைக்கணும். அது பண்ண தராது. ஐயோ இதுக்கு பேர் வேறு சரி வாய நுழைய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஃபுல் ஸ்டாப்பா? சி ஃபுல் ஸ்டாப் இல்லை, இதோட பேர் எதுவும் வருமேங்க. பிஸ்டன். ஆ கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பிஸ்டன் வைக்கணும். ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதேமாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த இதுங்க அந்த டர்ட் அங்கே வச்சுட்டு ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து அந்த ரெண்டு பிஸ்டனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மூத் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் வச்சு திருப்பி ஸ்மூத் ஸ்டோன் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சோன்னே இப்போ ஆக்டிவிட்டா தான். இப்போ நான் இன்னொன்று வைக்கிறேன் சைடில் ஒட்டுனாப்பில் வைக்கணும். ஸோ அந்த ரெண்டாவது பிஸ்டன் கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இப்போ கீழே வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிடணும். ஒன்று ஓகேங்களா? 3 × 2 ஓகேங்களா? அந்தமாரி கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்படி போட்டு நெக்ஸ்ட் இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே உடைக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சுடணும். ஸோ இப்போ இந்தமாரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 3 கரெக்டாக சொல்லணும்னா 2 × 3 பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் டஸ்ட் வைக்கணும். ஸோ நான் போய் கொண்டு வந்துடுற ஒரே விஷயங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிங்க போடணும். புட்டிங்க போடுறா ஓகேங்களா? ஒரு புட்டிங் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கணும், ஸ்மூத் ஸ்டோன் எடுத்து இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் இங்கே வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண அதாவது ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து ரிப்பீட்டேட்டர் இதுக்குன்னா ஸோ அது வந்து ஆன் ஆஃப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா அது பிஸ்டனாக. ஸோ பிஸ்டன் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள். ஸோ டக்குனு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிப்பீட்டேட்டர் அதை இங்கே வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி இன்னொரு ஸ்மூத் ஸ்டோன் எடுத்து உட்காந்துவோங்க. உட்காந்து வச்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ நான் வைக்கிற மாதிரி வரும். இப்படி வச்சுட்டிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மூத் ஸ்டோன் அங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் வைக்கணும். ஸோ இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்மூத் ஸ்டோன் வச்சோமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டார்ச் வைக்கணும். ஸோ டார்ச் வச்சாச்சு. ஆக்சுவலி இப்போ ஒரு இது மெக்கானிசம் ஒர்க் ஆகணுமே, என்னது ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஓ கரெக்டுங்க, இந்த டார்ச் வந்து இங்கே வைக்கணும், சாரி கீழே வைக்கணும், இது ஒட்டினாப்பில் இப்படி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இருக்காது பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இந்தமாரி மெக்கானிசம் ஒர்க் ஆயிடுச்சா? இப்படி வந்தாலே நீங்கள் இப்போதைக்கு பண்ணுற இப்போ பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா அதுலேயும் கரெக்டுன்னு நடத்தும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து இது ரெட் ஸ்டோன் காம்பேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காம்பேட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணுங்க. எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஃப்ரண்ட்டில் போயிட்டு இங்கே குதிச்சு ஒன்று வச்சுருவாங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்படி வச்சிட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் வந்து மோஸ்ட்டாக இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் ஆகிடும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து மெக்கானிசம் ஸ்டாப் ஆகிடுச்சா? இப்போ வந்து இது எப்படின்னா வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அதாவது பேம்பு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்தமாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாண்டு வேணும். சாண்டு
ஒரு சாண்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாண்டை கீழே வச்சு வெயிட் பண்ணுங்க, எங்கள் ஓட்டையை போட்டு ஒரா ஓட்டை போடுறா. ஓகே ஓகே, ஓட்டையை போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு வச்சுட்டு சுகர் கேன் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி ஏன் வச்சோன்னா வந்து தண்ணி அங்கே இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாண்டு மேலே வந்து சுகர் கேன் நிற்குது, இல்லைன்னா இது சாண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வந்து நிற்கவே நிற்காது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு போட்டு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன், அதை நான் இப்போ இங்கே எடுத்துடுறேன். ஓகேங்களா, இருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வாயில் ஒரு பொட்டேட்டோ போட்டுக்கிறேன். என்னென்னா வந்து அந்த ஹூப்பரு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில போன் மீல், போன் மீல் ரொம்ப முக்கியம், அதை சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, ஸோ போன் மீலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு செஸ்ட்டு தேவை. ஓகே, ஹூப்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு செஸ்ட்டு. ஏங்க ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சாட்மெண்ட் ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கேன், அதை நான் இன்னும் ஒரு நாள் கூட சாப்பிட்லங்க. அதனால் செம்மையாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏதோ லாவாலே நடந்து போகலாமா, ஸோ கேட்க வெறித்தனமாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வேணால் ஏஷியன்ட் டிப்ரீஸ் மைனிங் பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால் வேறு கேட்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ண வேண்டியதான் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கா. நெக்ஸ்ட் கிளாஸ் வேணுங்க, கிளாஸ் வந்து சைடில் வைக்கணும், ஸோ நல்லாயிருக்கும். ஸோ கிளாஸ் எங்கே வச்சிருக்கேன் தெரியல, இந்த செஸ்ட்ல இருக்குமோ, ஆ இங்கே இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிளாஸ் செட்டப் பண்ணிக்கலாம். கிளாஸ் எதுக்குன்னா வந்து, ஸோ இந்த பேம்பு வந்து அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு சைடில் விழக்கூடாது, ஸோ கரெக்டாக ஹூப்பரில் கலெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே ஒன்று ரெண்டு மூணு மூணு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட பாவி ஏண்டா கீழே உள்றியே, கொஞ்சம் பார்த்து உள்ள மாட்டியா, ஹெல்த்து குறைஞ்சிச்சா என்னங்க, ஏங்க இவ்வளோ இல்லாத குச்ச எழுத்து குறையணுமோ. ஓ எலிட்ராவா, ரைட்டு, ஏங்க நம்மக்கிட்ட ஒரு எலிட்ரா இருக்கனால எவ்வளோ நல்லது பாருங்களேன், கீழே உண்டாலும் எழுத்து குறையில. எப்பா அடோடோடோடோடோடோ எல்லாமே லக்கா நடக்குது. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் பண்ணி விட்ருங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னிக்குட்டி வந்து சாப்பாடு இல்லாமல் செத்துரும் என்பது அதிகாரப்பூர்வமாக வீட்டுஜி சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக் பண்ணோம், ஏன்னா வந்து ஹூப்பர் இருக்கணும்ல. ஏங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹூப்பர் வச்சாலே போதும்னு நினைக்கிறேன், மூணு தாவலை நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, செஞ்சுட்டோம்ல, வச்சு தான் ஆகணும். ஸோ இங்கே ஒன்று ரெண்டு, ஏங்க நாலு பண்ணால் தான் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, மூணு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று ரெண்டு, ஓகேங்களா, ஒரு லார்ஜ் செஸ்ட் மாதிரி வந்துச்சு. இதுக்கு மேலே வந்து உட்காந்து ஹூப்பர் வச்சுக்க வேண்டியதான். ஒன்று அப்படியே ரெண்டு, ஓகேங்களா, இந்த தெரிஞ்சு இந்த ரெண்டே போதுங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக வச்சு வாய் வேறு குளருது, நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த கிளாஸ் வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த ரெண்டே போதும். பட் என்ன பண்ணுறது, உருவாக்கிட்டோம்ல. ஸோ நம்ம வந்து இங்கே இன்னொரு செஸ்ட்டு, இன்னொரு ஹூப்பர் வச்சிட வேண்டியதான். ஆண்டவா கரெக்டாக அந்த பேம்பு வந்து ஹூப்பருக்குள்ளே விழுந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சரி பார்க்கலாம் கரெக்டாக வந்து விழுதான்னு சொல்லிட்டு ஓட்டை போடு. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இன்னொரு செஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே மேலே வந்து இன்னொரு ஹூப்பர் வச்சிட வேண்டியதான். ஓகே, குனிஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்பர். ஓகேங்க, கரெக்டுங்க. இப்போ வந்து மூணு செஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓட்ட போடணும், ஏன்னா வந்து அந்த செஸ்ட்டுக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகணும்ல. ஸோ நம்ம வந்து உள்ளே உள்ள பேம்பு எடுக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து ஓட்டையை போட்டு கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி ஓட்டையை போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இந்த செஸ்ட்டுக்கு வந்து இந்த ஓட்ட போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு செக் பண்ணிக்கலாம், கீழே போய்ட்டு அழுத்தி விடு. ஆ ஓகேங்க, கரெக்டாக வந்து ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து இந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மூடிடுவோம், ஏன்னா மூணு ஓட்ட தேவையில்லை. அப்புறம் எவனாவது தாவலமாக எதுக்கு இந்த குசும் நடக்கும், ஸோ சோம்பி வந்து ஏதாவது ஒரு குசும் பண்ணிவிடும், எதுக்குங்க நம்மளுக்கு இது எதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மெக்கானிசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து போன் மீல் உள்ளே வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, டிர்கட்டக்கை டிர்கட்டக்கை எப்படி இருக்க பாருங்கள். இப்போ வந்து அந்த இப்போ நடக்காது சுகர் கேன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வளர வளர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே இடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்பப்போலாம் வந்து அந்த ஸ்கெலிட்டன் மண்டையை வரணும், நைட் அச்சு இனிமேல் நமக்கு நல்லது. ஸோ எப்பெல்லாம் அந்த ஸ்கெலிட்டன் மண்டையை வரணும், அவனை அடிச்சு போட்டு அடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருக்க போனை எடுத்து, அந்த எலும்பு மண்டைகிட்ட இருக்க போனை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் மீலாக மாற்றி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கிட்ட 64, 15, 21 ஆடாடாடாடோ. இங்கே பாருங்கள், நான் போட்டது 50 போன் மீல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 தாண்டி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மன்றது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 கிடச்சிருச்சுங்க பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்மகிட்ட 100 இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், இது செம்மையான மெக்கானிசம். பட் எப்படி சொல்கிறது, பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகேங்களா, பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனால் ரொம்பலாம் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 20-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ஆகாது. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். நான் எது பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம், நான் என்ன சொன்னேன் அந்த ரிசோர்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக டைம் ஆகும். எதுவும் ஹூப்பரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவை, அது பண்ணாத அதாவது அயன் இக்னாட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டைம் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபிஷ் ஃபார்மு. ஓகே, லெட்ஸ் கட் டு த ஃபிஷ் ஃபார்மு.
ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்ம் யார் யாருக்குன்னு மட்டும் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ வந்து என் வீட்டு பகுதியில் தண்ணியே இல்லைப்பா, மீனே கிடையாதுப்பா அப்படின்னு சில பேர் புலம்புறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம், உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண, அதாவது ஸ்டார்டிங்கில் ஸ்பான் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா மோசமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து தண்ணியை தேடி போகிறதுக்கே ரொம்ப ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபிஷ் ஃபார்ம் மட்டும் இல்லை, இது வந்து எச்பி வாய் வேறு அது பண்ண வராது எக்ஸ்பியா. ஸோ எக்ஸ்பி ஃபார்மும் வரும், அதாவது வந்து நம்ம என்சார்ட்மெண்ட் டேபிளாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் என்சார்ட்மெண்ட் வச்சு நிறைய பண்ணிருப்பீங்க டேபிளில், ஏன்னா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது ரொம்ப ரேரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து மீனும் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பூனை கொடுக்கலாம். ஸோ பூனைக்கு மீனும் கொடுக்குறதும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இதுவும் பண்ணலாம், அது பண்ணால் தான் எக்ஸ்பி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ வேறு நம்ம வச்சுருக்கோம். ஸோ சாப்பாடு பண்ணும்போது எக்ஸ்பி கிடைக்கும், நெக்ஸ்ட் வந்து மீன் பிடிச்சாலும் எக்ஸ்பி கிடைக்கும், எங்கே போனாலும் எக்ஸ்பி தான். ஸோ செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க அது பண்ண வராது நேமா, இது இப்போ சொல்லுவாங்களே நேம் போர்டா, ஸோ ஏதோ ஒன்று இது எடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூணு இடத்துல இருக்கணும் ஓகேங்களா. ஒன்று நெக்ஸ்ட் இங்கே குனிஞ்சு வைங்க, ரெண்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று வேணும் ஓகேங்களா, மூணு ஓகேங்களா. ஸோ மூணு இடத்துல வச்சாச்சா, இது பேர் நான் அதுங்க ஐயோ பேர் வரும் சரி ஞாபகம் வர மாட்டேங்குதே, சரி ஓகே ஏதோ ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் வேணும், எதுக்குன்னா வந்து இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னும் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போகிறோம், மீன் பிடிச்சி இங்கே போட போகிறோம். ஸோ செம்மையாக இருக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பு வச்சிட்டேனே, சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்படி வச்சு பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு, ஆஹா தூரமாக வச்சிட்டனே, சரி விடுங்க பார்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன், அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கணுங்க கரெக்டாக. இங்கே இங்கே வச்சு பாரு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், வச்சு பாரு ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே ஏன் மேன் வெயிட் மேன், இவன் ரொம்ப கண்டுத்துறா இருந்தா எவன்டா அவன் எவனோ பக்கத்தில் மாடுன்னு நினைக்கிறேன், பக்கம் வந்து கத்திட்டு இருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து இது எடுத்துட்டு ஆ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இந்த ஆக்ஸ் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டுறேன் வேண்டிதான் இங்கே, இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்ருவோம், ஏன்னா வந்து தப்பாக பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ரெண்டு உடச்சாச்சுங்களா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இங்கே இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க வேற லெவலுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து இங்கே தண்ணி ஊற்றி வைக்கணும் ஓகேங்களா, வாட்டர் பக்கில் போய் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு மீனுக்கு வந்து பேர் வர வைக்கணும், இல்லைனா வந்து மீன் வந்து டீஸ்பான் ஆகிடும்ல. ஸோ மீன் வந்து டீஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நேம் டேக் வச்சு அந்த மீனுக்கு ஒரு நேம் பண்ணிட்டு ஸோ அதை அங்கேயே வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபினைட்டாக மீன் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட்டாக வந்து இதுவும் பண்ணலாங்க, அது பண்ண வராது ஐயோ கரெக்டாக வேலை நல்ல மாட்டேங்குதே ஆ எக்ஸ்பி ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து வேணுன்றபோது எக்ஸ்பி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்துச்சு, அதை வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மீன் பிடிக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இப்போ டக்குன்னு போயிட்டு மீன் பிடிக்கலாம். அதுவும் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு, நீங்கள் என்ன மீன் பிடிக்கணும்னா வந்து அது பண்ண அது டிராபிக்கல் ஃபிஷ் நினைக்கிறேன், அதாங்க அதான் ஒரு ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பிடிக்கணும் ஓகேங்க. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம இப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, உருளைக்கு தானே. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க, அந்த பன்னி குட்டி உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணிச்சு, இன்னும் சில பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து இது பண்ண வராது தண்ணிக்குள்ளே போயிட்டு மீன் பிடிக்க வேண்டியதான், தன் மீன் எடுத்து பிடிக்கணும், ஃபஸ்ட்டு வாட்டர் எடுக்கணும்ல, இருங்க ஃபஸ்ட்டு வாட்டர் எடுப்போம். ஓகே இங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் போகுது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ் தாங்க எடுக்கணும், அந்த டிராபிக்கல் ஃபிஷ் தான் எடுக்கணும், இருங்க அங்கே ரெட் கலரில் போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மீன் வேணும், இருங்க அப்படியே மேலே போயிட்டு கீழே ஒர ஒர புறப்புறம் புறாணம் புறப்புறம் புறப்புறம் என்னங்க நீச்சல் அடிக்க மாட்டான், நீச்சல் காண்டே தவறா. ஓகே ஒரு விளைய நீச்சல் அடிக்கிறான், புச்சிரு 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 புடிச்சிரு புடிச்சிரு வா 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 பிரியாணி வாங்கி தரேன் வா வா வா. சும்மா கேள்ற தம்பி வாடா அண்ணன் கிட்ட வாடா வாடா, நம்ம பேசுறத பார்த்தே பயந்து ஓடிடுது. ஐயோ மீன் 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 என்னடா அது எவன் அடிக்கிறவா, ஓ மூச்சு பிடிச்சிச்சா, ஓகே தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்தாலும் மூச்சு அடைச்சிச்சு போல இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஏங்க அந்த மீனை எப்படியாவது பிடிச்சலான்னு பார்த்தா சிக்க மாட்டேங்குது, அத்தி ஷார்க்கு ஏங்க அங்கே ஷார்க்கு போதுங்க. ஆ இங்கே இருக்காம ரெண்டே தம்பி தம்பி வாடா கேசிரி வாங்கி தரேன்டா, டே தம்பி வாடா அண்ணங்கிட்ட வாடா. ஏங்க என்னங்க இவன் ஒருத்தரும் நம்மளை நம்ப மாட்டானே, ஏண்டா ஏன் ஓகேவா. நம்ம வந்து அந்த ஆடை வந்து சாவடிச்சோம் தெரியுமா, அந்த ஆடு மாடு ஃபார்மு அது வந்து ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு போல இருக்கு, அதை எவனும் வரமாட்டோம், இவங்கிட்ட போனால் நம்மளுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுதுங்க. இராரா இரு கமான் 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 பாய் பாய் கமான், எங்கடா இருக்கான், டே 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 வாடா கண்ணா, ராசா ராசா வா ராசா 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 போடு எஸ் ட்ரிக்கட்டக்க ட்ரிக்கட்டக்க. ஓகே ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிடுச்சு, ஸோ இந்த மீன் எடுத்துக்கோங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100% ஒர்க் ஆகுன்ற கேரண்டி தர முடியும். ஸோ இந்த மீன் எடுத்தாச்சா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வச்சிட வேண்டியதான், என்ன நேம் வைக்கலாம், மீன் மண்டைய நல்லா இல்லையே, மீன் குட்டியே ஐயோ இதெல்லாம் கிரிஞ்சுங்க, மீன் மசாலா
ஐயா சரி மீன் மாமான்னு வச்சிருவோமா, இதுவே அவ்வளோ நல்லா இல்லை பட் இருந்தாலும் வச்சிருவோம். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாமா, ஓகேங்களா, மீன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேம் டேக் போட்டு விட்ருவோம். ஓகே ஃபஸ்ட்டு தண்ணியில் போடுவோம், அதை நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, தண்ணியில் போடு. ஓகே தண்ணியில் போட்டாச்சு. என்னப்பா தம்பியா உன்னை வச்சு இப்போ நான் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு புரியல உனக்கு, அண்ணன் பாசமாக கூப்பிட்டு நினைக்கிறல்ல, உண்மையில பாசம் இருக்குதான்டா ஒத்துக்கிறேன்டா, ஆனால் நான் வந்து உன்னை வச்சுக்கு சில பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குடா, அண்ணன் சொல்கிறது கேளு, அண்ணன் டெவலப்மெண்ட் ஆகிட்டு உங்களை விட்டுறேன்டா, உங்களை தனியாக போய் தண்ணியிலே போட்டுறேன்டா, கவலைப்படாதடா. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேம் டேக் வச்சு நேம் பண்ணிட வேண்டியதான். இங்கடா இருக்குது நேம் டேக், ஆ இங்கே இருக்குங்களா. ஸோ இது மீன் மாமான்னு வச்சுருவோம், வெயிட் பண்ணுங்கள் டக்குன்னு போயிட்டு மீன் மாமா, ஓகேங்களா. ஸோ பக்கம் ரெடி பண்ணி வச்சுங்களா. இப்போ போயிட்டு அந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். மீன் ஐ எம் கம்மிங், உனக்கு பேர் வேறு வச்சுருக்கேன் மீன் மாமா, ஏன் வந்து மீன் மாமா அப்படின்னு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மீன் கிட்ட இருந்து தான் வந்து நிறைய மீன் வரப்போகுது. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாமா, யூ ஆர் த மீன் மாமா, கமான் மாமா ப்ளீஸ் கிவ் அஸ் மோர் மீன். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அது பண்ண அதாவது ஃபிஷிங் ராட், ஓகேங்களா. ஸோ ஃபிஷிங் ராடு செய்யலாம், ஃபிஷிங் ராட் என்கிட்ட இருக்குது பட் அதை என்சார்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் தான் வந்து ஒரு அழகான ஒரு என்சார்ட்மெண்ட்டு ரூம் பண்ணோம்ல. ஸோ அட ஆண்டவா லாப்பிஸ் இல்லையா, டே 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 கொடுமாடா டே கருமாண்டா டே, ஏங்க என்னங்க இது, சே ஏங்க இது எத்தனை பேர்கிட்ட வந்து லாப்பிஸ் இருக்கோ, நீங்கள் என்சார்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அதான் பெஸ்ட்டு இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேலே போய்ட்டு ஏதோ ஒரு நல்ல என்சாய்மெண்ட் பண்ணுவோங்க. எங்கள் லாப்பிஸ் இல்லைங்க, ஏங்க போன பாட்டில் வச்சுருந்தேங்க பட் நான் வந்து தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். டே கொடுமாடா டே, சி செலக்ட் பண்ணுங்க என்னென்ன கிடைக்குது, இருங்க அந்த இது வைப்போம். எங்கள் லூரு எங்கள் எங்கள் வெறித்தனமான ஸ்கில்லுங்க இதெல்லாம். ஸோ லாப்பிஸ் இல்லையே, சரி விடுங்க பரவாயில்ல, இஸ் ஓகே இஸ் ஓகே. இப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் இல்லாத ஒரே காரணத்தினால இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்சாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. மன்னிச்சவங்க நண்பர்களே, மன்னிச்சவங்க நண்பர்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது, இருங்க எதுக்கும் ஒரே ஒரு செக் பண்ணிக்கிறேன் லாப்பிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஐயோ ஏங்க இல்லைங்க, சே என்னடா இப்படியே போச்சடா, சரி விடுங்க பார்த்துக்கலாம், லாப்பிஸ் இல்லை என்ன பண்ணுறது. ஓகே புக்கு தான் இருக்கா, ஏங்க புக்கு எல்லாமே ஸ்வாடுக்கு போடுற புக்கு தாங்க இருக்குது. டே 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 சே கொடுமாடா டே, சரி விடுங்க பரவாயில்ல. இப்போ நான் ஏன் வந்து இப்படி அலையிறேன் அப்படின்னு பற்றி நினச்சவங்களா, இதை நீங்கள் என்சாய்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ரேரான பொருள்லாம் கிடைக்கும். ஸோ பஃபர் ஃபிஷ், அது மட்டும் இல்லை உங்களுக்கு எப்படி சொல்கிறது எல்லாமே விரித்தனமாக கிடைக்கும். பஃபர் ஃபிஷ் கிடைக்கும், புக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த தண்ணியில் உங்களுக்கு புக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நிறைய கிடைக்கும், அதான் என்சாய்மெண்ட் பண்ணிக்கோங்க, பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்ம ரேரான பொருள்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்கலாமுங்க, என்னடாது முதல் துண்டிலே தவறாக போய் உழுது, ஏங்க இருங்க இப்போ நான் பிடிச்சா அந்த மீன் வந்துடுமா என்ன, ஆண்டாவா வந்துடக்கூடாது, கீழே போயிடுச்சு. ஏங்க என்னங்க லைட்டாக பயமாக இருக்குங்க, ஏங்க லைட்டாக எனக்கு ஒரு இது ஒரு இது எக்ஸ்பிரிமெண்ட்டாக மாறிடுச்சு, இந்த மீன் இப்போ நம்ம வந்து வருமா வராதா அப்படின்ற மாரி கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓகே ஃபிஷ் டே டே இறாடா, இங்கே பாருங்கள் இந்த என்சாய்மெண்ட் இல்லாதனால அந்த துண்டில் வந்துச்சு, அந்த தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலே போக மாட்டேங்குது, அதாவது வந்து தூரமாக இருந்தாலும் போக மாட்டேங்குது பட் கிட்டே போனால் போகும். சரி ஓகே இப்போ நம்ம மீன் பிடிச்சிடலாமா, கீழே போடா, போடு 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 கீழே போடு போடு போ போ கீழே போ கீழே போ, ப்ளீஸ் 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 போடு ஃபிஷ்ஷு. ஐயோ தப்பாக பண்ணிட்டேன், ஏங்க ஏங்க இதுக்கு தாங்க என்சாய்மெண்ட் வேணும் புரியுதுங்களா. ஸோ கரெக்டாக இப்போ நான் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியே வந்துச்சு, பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியே வந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷும் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் திரும்பி ஒரு ஃபிஷ் பண்ணுறேன். ஓகே கீழே 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 போ கீழே போ, கமான் மேன் வாட் ஆர் யூ டூயிங், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பியும் கிடைக்குது, ஆஸ் வெல் ஆஸ் நம்மளுக்கு மீனும் கிடைக்குது. ஸோ டபுள் என்ஜாய்மெண்ட் தான். நீங்கள் வந்து உங்கள் பூனை இருந்துச்சுன்னா அழகாக பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபீட் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறக்காம பார்த்து பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, பாய்.